வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டோர்பெல் டிங் டாங் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸி அண்ட் குயிக் வேஸ் டு அட்ராக் சக்ஸஸ். அதாவது எளிமையான முறை ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. இது மூலியமாக நம்ம வேணுங்கிறத எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு புதிய விஷயம்னு சொல்ல முடியாது. இதை பற்றி நிறையா வீடியோஸு, நிறையா புக்ஸ் நிறையா பேர் எழுதியிருக்காங்க. பட் ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு, இந்த ஒரு மூணு விஷயத்தை நான் இன்றைக்கி வந்து குறிப்பிட்டு இதில் பேச போகிறேன். அந்த மூணு விஷயம் வந்து உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, நிறையா பேர்த்துக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப வலிமை வாய்ந்ததாக வந்து இருந்திருக்கு. அந்த மூணு விஷயம் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போது முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெப்பிட்டேஷன். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராட்டிஃபிகேஷன். இப்போது நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷன்னா என்ன? ரெப்பிட்டேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி நம்ம செய்கிறது தான் அது ரெப்பிட்டேஷன். அது வந்து நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம், இல்லை செய்கிற ஒரு வேலையாகவும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யும்போது, அதை திருப்பி திருப்பி செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம ஒரு புதிய ஒரு ஸ்கில் அதை நம்ம பழகிறோம் அப்படிங்கும்போது ஒரு தடவை பண்ணுறக்கும் பத்தாவது தடவை பண்ணுறக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அது என்ன மாதிரி ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு பண்ண ஒரு விஷயத்தை பத்தாவது தடவை ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு இந்த ரெப்பிட்டேஷன் நமக்கு கொடுக்குது. ரெப்பிட்டேஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆனால் இந்த டெக்னிக்கை நம்ம எப்படி ஆள் மனதோடு தொடர்புக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம், அப்படி இல்லை அப்படின்னா வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா இதை எப்படி நம்மளோட சக்ஸஸ்க்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் இந்த டெக்னிக்கை நம்மளோட சக்ஸஸ்க்காக எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம படிப்படியாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட இப்போ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ். அப்படின்னா என்ன லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா, நம்மளால் எந்த ஒரு விஷயத்தை நம்ம எளிமையாக பண்ண முடியுது, இல்லை எந்த ஒரு பொருளை நமக்கு ஈஸியாக வாங்க முடியக்கூடிய தகுதியில் இருக்கோ அதுதான் வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இப்போ உங்கள் தேவையில் இந்த மாதிரி எத்தனை லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்து ஒவ்வொன்றா எழுதுங்க. அந்த லிஸ்ட்டில் எந்த விஷயம் ரொம்ப அத்தியாவசியமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரியாரிட்டியை மார்க் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த லிஸ்ட்டில் ப்ரியாரிட்டி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன தேவைங்கிறதோ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு வாக்கியமாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது, அதே சமயத்தில் வந்துட்டு சில சமயத்தில் பஸ் கிடைக்காம நான் ரொம்ப அலமோதுறேன் அப்படிங்கும்போது, இப்போ எனக்கு ஒரு வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு எழுதுனா ஒரு அதை ஒரு வாக்கியமாக கன்வெர்ட் பண்ணால் அது சரியான்னு கேட்டிங்கன்னா சரியில்லை. ஏன்னா அதில் நிறையா இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா ஷோரூமில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பைக் வேணும்னு சொன்னீங்கன்னா, சார் என்ன பைக் சார் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்கன்னு கேட்பாங்க. அப்போது இல்லை நான் முடிவு பண்ணல அப்படிங்கும்போது அவங்க நிறையா பைக்கை காட்டுவாங்க. ஆனால் அதில் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லேக் ஆஃப் கிளாரிட்டி. அப்படின்னா நீங்கள் சரியாக எந்த பைக் வேணும்னு முடிவே பண்ணலை. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணுங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதும் ஈஸியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பைக் வேணுங்கிறத விட எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் அவெஞ்சர் ஸ்ட்ரீட் 220cc பிளாக் கலர் பைக்கு தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வாக்கியத்தில் ஒரு தெளிவும் இருக்குது, அதே சமயத்தும் எவ்வளோ பணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பைக்கை வாங்க முடியுங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ வாழ்க்கையில் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் என்னென்னு நீங்கள் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான வாக்கியத்தை ரொம்ப டீட்டெயிலோட கிளியராக கிறிஸ்பாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதி வைங்க. அதை திருப்பி திருப்பி சொல்லுங்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சக்ஸஸ்க்கு ஒருபடி நகர்ந்து நம்ம செல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக் விஷுவலைசேஷன்.
அது மூலமா நம்ம எப்படி நம்மளோட சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம படிப்படியாக பார்க்கலாம். இப்போ விஷுவலைசேஷன் டெக்னிக்கு நமக்கு என்ன தேவை? ஆல்ரெடி நம்ம முந்தைய டெக்னிக்கில் நமக்கு லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம எழுதி வச்சு அதில் முக்கியமாக தேவைப்படுற விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பியும் நம்ம வாழ்க்கையில் சொல்லும்போது அது எப்படி நம்மளோட சக்ஸஸை நோக்கி நம்மளை நகர்த்தி செல்லுமோ, அதே மாதிரி இந்த விஜுவலைசேஷனில் நீங்கள் எந்த விஷயத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி வாங்கின மாதிரியும் அதை நீங்கள் தொட்டு உணர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்காக இருந்தால் அதை நீங்கள் கணம் ஓட்டுற மாதிரியும் மனக்கண்ணில் அதை பார்க்கும்போது நீங்கள் கனவுல பார்க்குற விஷயம் நிஜமாக வாங்குறதுக்கான சாத்தியக்கூறு மிகவும் அதிகமாக மாறுகிறது. ஸோ இப்போ விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இதை நம்ம எப்போ பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும் நிலை, அது வந்து நம்ம இங்கே காலையில் இருக்கலாம், எந்திரிக்கும் போது இருக்கலாம், இல்லாட்டி தூங்க போகிற இரவில் நீங்கள் தூங்க போகும்போது இருக்கக்கூட ஒரு மனநிலையில் கூட இருக்கலாம். நீங்கள் அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நீங்கள் மனக்கண்களில் திருப்பி திருப்பி பார்க்கும்போது இது உங்களோட நிஜ வாழ்க்கையில் வரக்கூடிய சாத்தியக்கூறு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமாகிட்டே வரும். இப்போது விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்புறம் பார்க்கக்கூடிய நம்ம கடைசி டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிஃபிகேஷன். கிராட்டிஃபிகேஷன்னா என்ன? அது ஒரு நன்றி உணர்வு. நன்றி உணர்வு நம்ம எது மேலே காட்டணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி எத்தனையோ விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம என்றைக்காவது நன்றி செலுத்தியிருக்கோமா அப்படின்னு நல்லா யோசித்து பார்த்தோம்னா அந்த நன்றி செலுத்துகிற சமயம் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ இந்த கிராட்டிஃபிகேஷனை ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ இருக்கிற விஷயம் எல்லாமே ரெட்டிப்பாக மாறுறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகமாகும். அப்போது இந்த கிராட்டிஃபிகேஷனை நம்ம எப்போ பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சரியான டைமெல்லாம் வந்து நம்ம ஒதுக்கி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் நல்லது நடக்குதா, நீங்கள் உடனே அதுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்மூடி பார்க்குற எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களோட உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை இருக்குமா அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறுறத உங்கள் கண் கூடவே நீங்கள் பார்க்க முடியும். டெக்னிக்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அடையணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும் கூட. ஏன்னா இந்த மூணு டெக்னிக்கை என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி நான் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இந்த மூணு டெக்னிக்கை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நிறையா விஷயத்தை அச்சீவ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ.